சார், இப்போது ஜென்ரலாக வந்துட்டு இவங்க இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, இவங்க இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பொறுத்த வரைக்கும் இவங்க லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு டேக்லைன் மாதிரி ஒரு டாக்காக அது மாறிடும் இல்லை, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஆல்ரெடி அவர் கூட வந்து தெலுங்குல ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கும். அவர் எதை நோக்கி அவங்களுடைய விஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸ் வந்து பியூர்லி என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அவங்க இங்கே ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த டேக்லைன் எல்லாம் தான். இல்லை, இப்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பேன் இண்டியா பேன் ஸ்டேட்டு மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பேசும்போது வந்து இப்போ ஒரு டைரக்டர் இங்கே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறோம். அப்படின்னா எத்தனை டெக்னீஷியன்ஸ் பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை கேமராமேன் இப்போ ரவி வர்மன் சார் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நிறைய பேர் சார் சந்தோஷ்வன் சார் எடுத்துக்கலாம், ஸ்வீகார் சார் எடுத்துக்கலாம், அவங்களும் அங்கே போய் பண்ணுறாங்க இல்லையா. அதே மாதிரி தானே இங்கே இட்ஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேலண்ட், தேர் இஸ் நோ லாங்குவேஜ் பேரியர்.